வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவின் இரண்டாவது ஸ்பேஸ் ஃபிலிம் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக டைரக்ட் பண்ணி முடித்த டைரக்டர் சக்தி சவுந்தர் ராஜர் பற்றின வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவர் இதுவரைக்கும் எத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவர் டைரக்ட் பண்ண படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்ததா இல்லை தோல்வியை கொடுத்ததா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தமிழ் சினிமா சர்க்கிளுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, அதில் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், டைரக்டர் சக்தி சவுந்தர் ராஜன் தமிழ் சினிமாவில் புதுசு புதுசான ஸ்கிரிப்ட் எடுத்து அதில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்துட்டு வந்தவர் தான் டைரக்டர் சக்தி சவுந்தர் ராஜன். இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வெங்கட் பிரபு கிட்ட கொஞ்சம் வருஷங்கள் ஒர்க் பண்ணிட்டு கடைசியில் அவரே ஃபஸ்ட்டாக டைரக்ட் பண்ண படம் தான் நாணயம். இந்த படம் 2010 ரிலீஸ் ஆயிருக்கு. நாணயம் படம் ரிலீஸ் ஆகும்போதே அது ஒரு மிகப்பெரிய பேரோட தான் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேங்க் ஹர்ஸ்டிங் மூவி அப்படின்னு தான் ரிலீஸ் ஆச்சு. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி மூவி எடுக்காததுனால இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போ தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் பிரசன்னா, சிபிராஜ், ரம்யா ராஜ் போன்ற பல பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணது எஸ்பிபி சரண். இத்தனை எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு ரிவ்யூ படி பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்லேயே மிக்ஸ்டான ரிவ்யூ தான் கிடச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் படி பார்க்கும்போது இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் மூவியை அமைஞ்சிருந்தா சொல்லணும். இந்த மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் சக்தி சவுந்தர் ராஜன் ஒரு 4 வருஷத்துக்கு படமே எடுக்கலன்னு தான் சொல்லணும். மேபி அவருக்கு வாய்ப்புக்கு கூட கிடைக்காம இருந்திருக்கலாம். கடைசியில் 2014 அவருக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் கிடைச்சது. அந்த படம் தான் நாய்கள் ஜாக்கிரதை. இந்த படத்தில் சிபிராஜ், அருந்ததி போன்ற பல பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் சத்யராஜ் தான். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து மக்களின் நண்பன் சொல்லப்படுற நாய்க்குட்டி வந்து இதில் வந்து ஹீரோவாகவும் சிபிராஜ் ஹீரோவாகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே ஒரு நல்ல ரிவ்யூ கிடச்சிது. அதுவும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் மக்கள் கூட்டமும் அலம்புதுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த நாய்க்குட்டி வந்து நிறைய ட்ரெய்லர் மட்டும் ஃபர்ஸ்ட் லுக்கில் காட்டுறதோன்னே நிறைய சின்ன பாப்பாக்கெல்லாம் புரிஞ்சு எல்லாருமே வந்து கூப்பிட்டு வந்து நிறைய பேர் வந்து படம் பார்த்தாங்க. படமும் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால ரிவ்யூ நல்லபடியாக கிடச்சதுனால இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து 2 வருஷம் கழித்து 2016 ஜெயம் ரவியோடு சேர்ந்து படம் பண்ண போகிறாரு சக்தி சவுந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. அந்த டயத்துலையும் ஜெயம் ரவிக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் மூவி கொடுத்த தனி ஒருவங்கிற மூவி பெரிய ஹிட் மூவியாக இருந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த படம் தான் மிருதன். இந்த படம் ஒரு ஜாம்பியை வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த படம் ஏற்கனவே ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆயிருந்தாலும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ரிலீஸே ஆகலன்னு தான் சொல்லணும். ஸோ இவர் அதுலேயும் ஒரு புது ஸ்கிரிப்டாக கொண்டு வந்து இவர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஜெயம் ரவி, லக்ஷ்மி மேனன் சொல்கிற பல பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பாடல்கள் வந்து இன்னும் வரைக்கும் எல்லாரிடமும் கேட்கப்பட்டுருக்க ஒரு மிகப்பெரிய பாடல்கள்னு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் இதுக்கு ஒரு பெரிய ரிவ்யூவும் நல்லபடியாக கிடச்சிது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்கும்போது இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். அடுத்த நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற படம் டிக் டிக் டிக். இந்த படம் 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் செகண்ட் இந்தியன் ஸ்பேஸ் ஃபிலிம் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற பேர் இதுக்கு கிடச்சிது. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்னங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் ஜெயம் ரவி, நிவேதா, ரமேஷ் திலக் போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஜெயம் ரவியோட சன்னும் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிங் சைல்டு கேரக்டர் இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பண்ணக்கப்புறம் அவருக்கு வந்து சைமா அவார்ட்ஸ் கூட கிடைச்சதுன்னு சொல்லலாம். இந்த படம் செகண்ட் ஃபிலிம்ஃபேர் அவார்டில் நாமினேட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல பெரிய ரிவ்யூஸும் பல பேர்களையும் இந்த டிக் 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 இந்த சக்தி சவுந்தரராஜன் டேரக்டர் அவர்களுக்கு வாங்கி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். கலெக்ஷன் வைஸும் பார்க்கும்போது இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற படம் டெடி. இந்த படம் 2020 or 2021 ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் மூவியாக இருக்க போது, ஏன்னா நம்ம இந்த ட்ரெய்லர் பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் ஆர்யா, சாய்ஷா, சதீஷ் போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணது ஸ்டூடியோ கிரீன்ஸ், கே ஞானவேல் ராஜா அவர்கள். ஸோ இந்த படம் ஒரு செகண்ட் மூவியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நானிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் எல்லோரும் எதிர்பார்க்கப்படலாம் இந்த மூவிக்கு. ஸோ இந்த படம் ஹிட் ஆகுமா, சூப்பர் ஹிட் ஆகுமா, பிளாக் பஸ்டர் ஆகுமாங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன், அதாவது தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டாக டைரக்ட் பண்ண ஸ்பேஸ் ஃபிலிம் எது அப்படின்னு உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். அதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமா சர்க்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.